வணக்கம் மக்களே, இந்த வாரம் கல்யாண வலைக்கு நிறைய பேர் வந்திருக்கீங்க. சரி, அதில் ஒரு சிலர் நம்ம இன்டர்வியூ எடுக்கலாம். வாங்க ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. எங்கே இருந்து வரீங்க? உங்கள் பெயர் என்ன? வணக்கம் ஐயா, நாங்கள் இடுக்காம்பாளையத்துலேருந்து வரோம் ஐயா. என் பேர் ஸ்மைலி, என் புருஷன் பேர் பச்சைக்கிளி, என் பையன் பேர் சாணி ஐயா. நல்ல ஒரு பிள்ளையா பார்க்கணும்னு வந்திருக்கோம் ஐயா. சரிம்மா சரிம்மா, எந்த மாதிரி பிள்ளை வேணும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க உங்கள் பையன் சாணிக்கு? ஐயா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் பையன் சாணி நல்லா படிச்சிருக்கான் ஐயா, நல்லா பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கான். நான் அது மாதிரிலாம் எதிர்பார்க்கல ஐயா. படிக்காத பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்லையா, நல்ல நிறைய நகை போட்டு வந்தால் போதும். வீட்டுக்கு தகுந்த பிள்ளையா இருந்தால் போதும் ஐயா. நல்ல பிள்ளை நிறைய நகை போட்டு வரணும், அப்படி தானம்மா? ஆமாங்க ஐயா. பச்சைக்கிளி, நீங்கள் ஏதாச்சும் கேட்க விரும்புகிறீங்களா? நல்ல பிள்ளையா இருந்தால் போதும் ஐயா. இந்தாருங்க இங்கருங்க, இவங்க சொல்கிற மாதிரிலாம் பார்க்க வேண்டாம். நல்ல படித்த பிள்ளையா, செவத்த பிள்ளையா, வேலைக்கு போகிற பிள்ளையா, எனக்கு தொல்லையே கொடுக்காத பிள்ளையா பாருங்க. என் கஷ்டத்தில் எல்லாத்தையும் அவா தலைமை எடுத்து போட்டுக்கணும். நான் சும்மா தான் இருப்பேன், கடைசி வரைக்கும் அவள் தான் எனக்கு சேவை செய்யணும். அந்த மாதிரி ஒரு நல்ல பிள்ளையா பார்த்து பிடிச்சிருக்கேன். பச்சைக்கிளி, என்ன உங்கள் பையன் எப்படி சொல்கிறா பிள்ளை? ஆமாம் ஐயா, அவன் தானே வரப்போறான். அவன் சொல்கிற மாதிரியே பார்த்து கொடுத்துருங்க, என்ன பண்ணுறது. சரி, உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு கண்டிப்பாக அமையும், நானும் வாழ்த்துறேன். கல்யாண வலைக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் அம்மா. வணக்கம் ஐயா. எங்கேருந்து வரீங்க? உங்கள் பேர் என்ன? வணக்கம் சார், என் பேர் கிளிங்மா. நாங்கள் வடசுட்டியாம்பட்டியிலேருந்து வரோம் சார். இது என் புருஷன் சோ. ஐயோ, என்ன இப்படி நீட்டி உட்காந்துருக்க, நாங்கள் கீழே போட்டு உட்கார்ற கேன பையில எங்கே வந்திருக்க, எப்படி உட்காந்துருக்க, இப்படி தான் சார் எங்கே ஒன்றாலும் இவனோட வம்பாவே இருக்கும் சார். கட் பண்ணுங்கள் சார், கட் பண்ணுங்கள் சார். வணக்கம் சார், என் பேர் கிளிங்மா. நாங்கள் வடசுட்டியாம்பட்டியிலேருந்து வரோம் சார். இது என் புருஷன் சொங்கி சார். அது என் பிள்ளை பூமாரி சார். என் பூமாரிக்கு தான் சார் மாப்பிள்ளை பார்க்கலாம்னு வந்திருக்கோம் சார். 40 வருஷமாக தெரியாத இருந்த சார், மாப்பிள்ளை கிடைக்கல சார். என் பிள்ளைக்கு எங்கெங்கேயோ போயிட்டு இருந்தேன் சார். இங்கே வந்தாலும் கிடைக்கும் சொன்னாங்க சார். ஒரு நல்ல பையனாக பார்த்து விடுங்க சார். அழுவாதீங்கம்மா, அழுவாதீங்கம்மா. கல்யாண வலையை தேடி வந்திருக்கீங்க, கண்டிப்பாக பூமாரிக்கு ஏதாச்சும் ஒரு வலை சிக்கும். அழுவாதீங்கம்மா. சரிங்க சார், சரிங்க சார். இந்தாடி கிளிங்மா, கண்டா முன்னாடி அழுதுகிட்டு இருக்க, அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? சார், கல்யாண வலைக்கு வந்திருக்கீங்க, கொஞ்சம் பார்த்து பேசுங்க. தொங்கி பயில செத்த பயில வாங்க முடிஞ்சிட்டு சாந்தா உட்கார்ற, இருக்கா அவர்கிட்ட போய் பேசிக்கிருக்க. நம்ம பிள்ளைக்கு மாப்பிள வேணாமடா. இந்தாருமா கிளிங்மா, இப்போதாம்மா அவரை சொன்ன ப்ரோக்ராம் மக்கள் பார்ப்பாங்கம்மா, இந்த மாதிரிலாம் பேசாதீங்கம்மா. அப்புறம் என்ன சார், உங்களவே இப்படி மரியாதை இல்லாமல் பேசிக்கிறீங்க. இவனுக்கு ஒரு சாவு வந்து தொலைய மாட்டேது சார். என்னதான் தெய்வம் தெரியல சார். என்னம்மா கல்யாண வலைக்கு வந்துட்டு இப்படிலாம் சாவை பற்றி பேசிட்டு இருந்தீங்கன்னா என்னம்மா அர்த்தம்? சாரி சார், சாரி சார், என்ன எதுவும் பேச மாட்டேங்க சார். சரிம்மா, எந்த மாதிரி பையன் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை சார். பார்க்க நல்லா வயலாக இருந்தால் சரி சார், நீங்கள் பார்த்து பிடிச்சி விடுங்க சார். இந்தாரியா, இவா சொல்கிற மாதிரிலாம் பார்க்க வேண்டாம், நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் பாருங்க. எந்த மாதிரி பையன் பார்க்கணும்? ஒன்றும் இல்லை, அந்த பையன் வந்து நல்ல பையனாக இருக்கணும். டெய்லி எனக்கு சரக்கு வாங்கி கொடுத்துடணும். ஒரு மிச்சர் பாக்கெட்டு, ரெண்டு மட்டை ஊறு இருந்தால் போதும். இந்தாங்க சார், இந்த ஆளை நீங்கள் திட்ட வேணாம்னு சொல்கிறீங்க. என்ன பற்றி பேசியிருக்கேன் பார்த்தீங்களா சார். இந்த செத்த பையன் சுங்கி பையன் எப்போ பாரு, இப்படி தான் சார் பேசுகிறேன். என்ன சார் செய்ய நான்? இங்கே வருங்கம்மா, இதெல்லாம் உங்கள் வீட்டில் போய் வச்சுக்கோங்க, சரியா? பூமாரி, உனக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளம்மா வேணும்? கிளிங்மா, சுங்கி, நீங்கள் நினச்ச மாதிரியே கண்டிப்பாக உங்களுக்கு மாப்பிள்ள அமையும். கல்யாண வலைக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு என்ன கருத்துங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் எந்த சீனில் நீங்கள் சிரிச்சிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதையும் ஷேர் பண்ணுங்கள்.